இன்னைக்கான பிக் பாஸ் ஷோவோட ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா நேத்து ஷோவோட ப்ரோமோ நாலு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் வர ரெண்டு ப்ரோமோல இருக்க விஷயங்களும் லாஸ்ட் ப்ரோமோல இருக்க விஷயங்களும் நேத்தே நடந்துருச்சு. ஆனா இடையில வந்ததுல அந்த தேர்ட் ப்ரோமோ, அதுல காட்டின விஷயங்கள் எல்லாம் நேத்து பிக் பாஸ் ஷோல நடக்கல. அப்போ கண்டிப்பா இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இருந்தாலும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்கல்ல ரெண்டு ப்ரோமோ, இந்த ரெண்டு ப்ரோமோல பாக்குறப்போ பாய்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் கிட்ட சிக்கினாங்கடா அப்படின்னு தானே நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. ஆனா அதுதான் கிடையாது. மார்னிங் மசாலா மிட்நைட் மசாலால பார்த்த வரைக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்வளவு ஜெனியூனா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜனனி, யாஷிகா, ஐஸ்வர்யா, மமதி, மும்தாஜ்னு எல்லாரும் பாய்ஸ் ஜென்யூனா ட்ரீட் பண்றாங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் பேசுறாங்க. மகத் கேர்ள்ஸோட கிளாத்ஸ் துவைக்கணும் அப்படிங்கிறப்போ ரித்விகா மகத் கூட போய் நின்னு அவரு கிளாத்ஸ் எல்லாம் துவைச்சு கொடுக்கறத கையோட வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹெல்ப்ஸ் கூட பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு பண்ணல அப்படிங்கறதுதான் உண்மை. மிட்நைட் மசாலாவை பார்த்த வரைக்கும் எல்லாரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யாவோட காலுக்கு கீழே கிடையா கிடக்குறாரு நம்ம ஷாரிக். ஆனா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் ஏதோ ஒரு சீக்ரெட் டாஸ்க் போயிட்டே தான் இருக்கு. ரெண்டு பேரும் குசு குசு குசுன்னு நிறைய விஷயம் பேசிக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு உத்து கவனிச்சு பார்த்தா நமக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் நம்ம ஆர ஓவிய கதை மாதிரி இவங்க கதை வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா ஷாரிக் ஐஸ்வர்யாக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு என்னன்னா இந்த வைஷ்ணவிய பார்த்தா மட்டும் இரிட்டேட் ஆயிட்டே இருக்கு. எதுக்காக இப்படி பிஹேவ் பண்றாங்க? டேனி எப்படி அப்படி பேசலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ அப்படியே மூஞ்சிலே குத்துலாம் போல கோவம் வருது. இது எனக்கு மட்டும் ஃபீல் ஆகல, வீட்டுக்குள்ள இருக்க ஜனனி, மகத், ஷாரிக் இவங்களுக்கும் தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா மிட்நைட் மசாலால எதுக்கு இந்த வைஷ்ணவி சும்மா பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க? வெறும் பாலிடிக்ஸ் அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக தான் இத்தனையும் பண்றாங்க அப்படின்னு ஜனனி மகத் கிட்டயும் ஷாரிக் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில என்எஸ்கே ரம்யா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நீ வாய மூடிட்டு அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வாய மூட முடியுமா? அப்படியே செகண்ட் ப்ரோமோக்கு வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் நித்யா மேல இருக்கு. நம்ம பார்த்த வரைக்கும் நித்யாவை பாலாஜி டீசென்டா தான் ஹேண்டில் பண்ணாரு. ஆனா நித்யா ஏன் இப்படி பண்றாங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. அவரை கூப்பிட்டு துணியை மடிச்சு வைக்க சொல்றாங்க, காஃபி எடுத்துட்டு வாங்குறாங்க, அப்புறம் அது சூடு இல்லங்கிறாங்க. கண்டிப்பா எந்த மனுஷனுக்கா இருந்தாலும் கோபம் வரதா செய்யும். எல்லாம் பண்ணிட்டு கடைசியில உட்காந்து அழுதுட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம நேத்தோட தேர்ட் ப்ரோமோல பாலாஜியும் பாலாஜியோட ஒய்ஃப் நித்யாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம சென்ட்ராயன் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாரு. திருப்பியும் நினைக்கிறேன். வீட்டிலிருந்து தூக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜே தெரியாத ஒரு பொண்ணுக்கு ஒரு வார்த்தை கூட கரெக்டாக வரலனாலும் அவங்களோட இசையையும் என்எஸ்கே ரம்யா நம்மளை ரசிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ரம்யாவோட திறமைன்னு தான் சொல்லணும்.